ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சூப்பரான ஒரு விலாக் தான். இந்த விலாகில் என்ன காமிக்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான சில பல டிப்ஸுகளையும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள மூலிகைகளை பற்றியும் தான் காமிக்க போகிறேன். அதெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூறு கிழங்குக்கு தேவையான கிழங்குகளை நீங்கள் அவிக்கும் போது இந்த மாதிரி மாவு மாதிரி அவிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெயில் நம்ம ஃபஸ்ட் எடுத்துட்டு வெங்காயம் போடுவோம். ஆனால் பூரி குருமாக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது வாயில் கடிபடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம 2 ஸ்பூன் அளவு கடல மாவை ஒரு தண்ணியில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொழகொழப்பாக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டு விட்டு அதை அப்படியே இறக்கிடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஹோட்டல் சுவையில் உங்கள் குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப திக்னஸாகவும் இருக்கும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் எப்பயுமே சரி வேலை பார்த்து முடிச்சதோடைய க்ளீன் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷ்பேசனில் நிறைய பாத்திரங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பப்போ கழுவிடுங்க. அப்போ தான் உங்கள் வீடு ரொம்பவே க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளில போக போகிறேன். வெளில போய் இன்றைக்கி விதைகள் தான் போட போகிறேன். இந்த விதைகள் வந்து சோள விதை வந்து கொஞ்சம் போடலாம்னு சொல்லிட்டு மாடியில் போய் கத்தாழ செடியில் கொஞ்சம் 1-3 விதைகளை போட்டு வந்துட்டேன். அது எப்படி முளைக்குதுன்னு தெரியல. முளைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் குட்டீஸ்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எங்கள் குட்டீஸ்கள் போட்டாங்க, சும்மா தூவி விட்டுட்டு வந்துட்டாங்க. விதைகளை வந்து ஒவ்வொன்றா ஊண்டி வச்சால் தான் நல்லாவே வரும். ஆனால் இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். சுண்டைக்காய் செடி எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறையவே இருக்குது. அதில் சுண்டைக்காய்களும் நிறைய இருக்குது. இதை வந்து பறித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த சுண்டைக்காய்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்க வயிற்று புழுக்கள்லாம் ஈஸியாகவே போயிடும். அவங்களுக்கு ஜீரண சக்தி கிடைக்கும். அதாவது பசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி உள்ளவங்கெல்லாம் இந்த சுண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஜீரண சக்தி அதிகரித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பசியும் இருக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் குட்டீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் குட்டீஸ்கள் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கான ரெசிபி என்னட்டு இருக்குது, அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் கொடுங்க, நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். அது என்னுடைய பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை பார்த்துடலாம். முருங்கைக்கீரையில் வந்து நிறையவே சத்துக்கள் இருக்குது. அதாவது நம்மளுடைய உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு வந்து கம்மியாக இருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால உங்கள் ஹீமோக்ளோபின் அளவு கூடிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்டில் கொடுங்க. இதை வந்து எங்கள் பழைய கடை வாசலில் வந்து வச்சுருந்தோம் இந்த முருங்கைக்கீரை. அதை வந்து இப்போ திருப்பி ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம். நல்லாவே முளைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கத்தரி செடியும் நல்லா பெருசாகவே வளர்ந்தாச்சு. அதில் 2 பிஞ்சும் விட்டுருச்சு. நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் அதை காமிக்கிறேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நாய் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடியை நம்ம கடுகு செடின்னு சொல்லுவாங்க. கடுகுக்கு டூப்ளிகேட்டாக இதை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்துவாங்க கடையில். இந்த இலையை வந்து நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காதில் சீல் வடியும் சில பேருக்கு, சில குட்டீஸ்களுக்கு. அப்படி உள்ளவங்களுக்கு வந்து 2 சொட்டு வந்து விட்டிங்கன்னா அது வந்து கிளியர் ஆயிரும். அந்த காலத்துலலாம் காய்ச்சல் உள்ளவங்களுக்கு 10 போடுவாங்க. அப்படி 10 போடுறவங்க வந்து இந்த மாதிரி நாய் வேலை செடியோட அந்த இலைகளை எடுத்து ஒரு 10 இலைகளை பறித்து மஞ்சளோட அரைச்சி அதுக்கப்புறம் 10 போட்டிங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் காணாம போயிடும். அதுக்கப்புறம் வாய்வு இருக்கும் சில பேருக்கு, அங்கிட்டு இங்கிட்டும் கழுத்தை பிடிக்கிறது, இடுப்பை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பிரச்சனைகள் இருக்கும். அப்படி உள்ளவங்க இந்த இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உப்பு புளி மிளகாய் எல்லாம் சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சக்தி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நிறைய தந்திரிக வேலைகளுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை வந்து சாம்பிராணியோடு போட்டு துப்ப போகிறதுனால பேய் பிசாசு வராதுன்னு சொல்கிறாங்க. பக்கத்திலே பார்த்தா நுணாத்தலை இருக்குது. நுணாத்தலையில் வந்து கொஞ்சம் வைரஸ் எஃபெக்ட் ஆகி அது ப்ரோட்டன் செல்ல மாதிரி இருக்குது. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஆடு வந்து இது நல்லாவே சாப்பிடும். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வீட்டு மல்லிகைப்பூவையும் கொஞ்சம் பார்த்துடலாம். மல்லிகைப்பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மல்லிகைப்பூ பிடிக்கும். அதாவது பெண்கள் வந்து உடம்பு உஷ்ணமாக சில பேருக்கு இருக்கும், ரொம்பவே ஹீட்டாக இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க வந்து மல்லிகை போய்க்கிறனால அவங்களுடைய ஹீட்டு ரொம்பவே தணிஞ்சிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் வந்து மட்டை ரேஸ் போய்கிட்டு இருக்கு. மட்டை ரேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? மட்டையை வச்சு விளையாடுற ரேஸ் தான் அது. மட்டையை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஏறி உட்காந்துட்டு ஒருத்தவங்க இழுக்கிறது அதுக்கப்புறம் ஒருத்தவங்க உட்காந்துருக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அதை கேம் விளையாடுவாங்க. இந்த மாதிரி கேம் நீங்கள் சின்ன வயசில் விளையாண்டுருந்தீங்கன்னா என்னுடைய கமெண்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு. அந்த கோழி குஞ்சு வலையில் மாட்டிக்கிச்சு. அதை வந்து அவங்க அம்மா கோழி குஞ்சு பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. 10 மணி ஆகியும் அங்கேயே உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த வலைகள்லாம் எடுத்து விட்டோன்னே அது போச்சு.
கிளைமேட் வந்து இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மழைன்னு வந்துட்டாலே அந்த கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதோட வெளில போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் வெளிலையும் போனோம். வெளில போனால் அங்கே பார்த்தா நிறைய ஆடுகள் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, செம்பரி ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து கொழிஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த கொழிஞ்சி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தென்னை மரத்துக்கு உரமாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே அது நல்லா காய் காய்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு உரத்தையும் நம்ம வந்து போடாமல் இயற்கையான உரங்களை போட்டு நம்ம வளர்த்தோம்னா அந்த காய்கறிகளும் பழங்களும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து தென்னை மரத்துக்கு தான் போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வச்சுருக்க செடிகளுக்கு கூட இதை உரமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்துடலாம். ஏதோ ஆடும் இதை நல்லாவே சாப்பிடும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னுடைய கமெண்ட்ல கொடுங்க. அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸ்கள் வந்து ஒரு புக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க ஸ்கூல்லேருந்து, அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் டாம் என்ன செஞ்சான்னா எங்கள் அம்மா மடியில் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் படுக்க ஆரம்பித்தான். எங்கள் குட்டி பூனையாகட்டும் எங்கள் குட்டீஸ்களாகட்டும் ரெண்டு பேருமே சேட்டன் தான் சொல்லுவேன். நம்ம குட்டீஸ்களை வளர்க்க எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுமோ அதே அளவு நம்ம பூனை குட்டிகளையும் வளர்க்க எஃபெக்ட் பண்ணணும். இதான் வந்து அது அதுக்கு மேலே சேட்டை பண்ணுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விளையாடுறாங்கன்ட்டு. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய முந்தைய வீடியோவில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துங்க. எங்கள் அம்மா செஞ்சது வேறு லெவலில் இருக்கும். செயற்கையான விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் வந்து இயற்கையோடு ஒன்று இருங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையும் சகஜமாக போகும். நான் உங்கள்கிட்ட குட்டி கேள்வி கேட்க போகிறேன். இது என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்டில் கொடுங்க. நான் அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்ல பார்க்குறேன். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. நிறைய வீடியோஸ் பாருங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.